மூளைக்கு தலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சங்கீதக்காரர் தீர்க்க தரிசனத்தின் கருப்பொருளை இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். சவுலும் அவருடைய அரண்மனையில் உள்ளவர்களும் தாவீதை தள்ளிவிட்டார்கள், அவரை புறக்கணித்து விட்டார்கள். கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தம்முடைய அற்புதமான கிருபைகளையும் பராமரிப்புகளையும் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ராஜ்யம் என்னும் கட்டிடத்திற்கு கர்த்தர் தாவீதை தலைக்கல்லாக நியமித்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் தாவீதை பற்றி ஓரளவு சொன்னாலும் இது பூரணமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தினார். பரலோகத்தின் மேன்மையை விட்டுவிட்டு இந்த பூமியிலே மனுஷராக அவதரித்தார். யூதர்கள் மத்தியிலே வந்தார். யூதர்களோ அவரை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின மூளைக்கல்லை போல் ஆனார். இயேசு கிறிஸ்து கைகளால் பெயர்க்கப்படாத கல். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. தானியேல் 2:34. இயேசு கிறிஸ்து கையால் பெயர்க்கப்படாத கல். வீடு கட்டுகிறவர்களோ இந்த கல்லை ஆகாததென்று தள்ளிவிட்டார்கள். யூத மார்க்கத்து தலைவர்களும் மூப்பர்களும் அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவை ஆகாதவர் என்று தள்ளிவிட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 4:8-11. யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பிலாத்துவிற்கு முன்பாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 3:13. தங்களுக்கு ராயரை தவிர வேறு ராஜா இல்லை என்று யூதர்கள் ஆணவத்தோடு சொன்னார்கள். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. தலைக்கல் மிகவும் முக்கியமானது, அதிக பிரயோஜனம் உள்ளது. அந்த கல்லே அதிக மேன்மையானது. எல்லா கல்லுக்கும் தலைக்கல்லே மேலான கல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திவாரத்தில் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். இந்த தலைக்கல்லே எல்லா கற்களையும் இணைக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் யூதரும் பிரஜாதியாரும் இணைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரிசுத்தமான ஒரே மாளிகையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த மாளிகைக்கு இயேசு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அவரே பிரதான கல்லாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய பரிசுத்தமான மாளிகை பூரணமாய் கட்டி முடிக்கப்படும். நம்முடைய விசுவாசத்திற்கு கிறிஸ்துவே ஆதாரமாக இருக்கிறார். அவரே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவராகவும் முடிக்கிறவராகவும் இருக்கிறார். இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. தம்முடைய பரிசுத்தமான மாளிகையை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் தெய்வீக சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் பரிபூர்ணமாய் கிரியை செய்கிறது. கிறிஸ்துவானவர் துவக்கத்தில் இருந்து முடிவு வரையிலும் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சங்கீதக்காரர் இது பற்றி சொல்லும் போது,
அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதமானவர் என்று ஒரு பெயர் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆத்தும மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே ஆச்சரியமானவை. அவை எல்லாவற்றிலும் தேவனுடைய ரட்சிக்கும் கிரியை மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. மேசியாவை குறிக்கும் கல், இஸ்ரவேலின் கண்மலை, இடறுதலின் கண்மலை, அஸ்திபாரமாகிய கல், பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பெற்ற மூலைக்கல், அஸ்திபாரம் உள்ளதுமான கல், ஆகாதது என்று தள்ளின கல், ஜீவனுள்ள கல், தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பெற்ற கல், பிரதான மூலைக்கல், தெரிந்து கொள்ளப்பட்ட கல், தலைக்கல்,